ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி கொண்டைக்கடலை புலாவ் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது புலாவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட பட்டை கிராம்பு பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த பிரியாணி மசாலாலாம் வறுபட்டு வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணியில் புலாவ் போது நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ரெண்டு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா கொழைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க ஸோ இப்போ எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்க்கும் போது நல்லா புலாவில் பிரியாணி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கொண்டைக்கடலையே அந்த மசாலா கூட நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கொண்டக்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒன்றரை கப்பு எடுத்துருக்கிறதுனால மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அதோட ஜூஸை வந்து புளிஞ்சிக்கலாம் அப்போ டேஸ்ட்டு வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு தடவை உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அரிசி நல்லா வெந்து இந்த குழம்பும் சாதமும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தம் போட போகிறோம் நீங்கள் தம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் வந்து விசில் விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அரிசியை போட்டுட்டு குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அதை நல்லா எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அதில் வந்து தம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தம் போடும்போது பிரியாணி வந்து இன்னுமே நல்லா பொல போலான்னு சூப்பராக இருக்கும் பழைய தோசைகளை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா தம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பார்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க கண்டிப்பாக காலியாக தான் வரும்